Namadaya, Talami Kailala, We Irayanbu Ayes, Avergil Kail, Alo Sagarahe, Uyan the Padavi Lirka Kudia, Anbu Chavadara, Brito Raj Avergil, Nirindri Amaya, the Vulagi Yenum, Uratta Kuralil, Ungalakalab, Ur Siriya Uraye, Valanga Ulargal, Avergale, Ungal the Balata Karabul Yodu, Varavir Kinde. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பிரிட்டோராஜ். நான் வந்து வேளாண்மை பொறியாளரா தலைமை செயலகத்தில் ஆலோசகராக இருக்கேங்க. இந்த கூட்டத்தை நடத்துகிற உழவர் உற்பத்தியாளர் குழு அனைத்திற்கும் என்னுடைய வாழ்த்துதல்களும் பாராட்டுதல்களும். ரெண்டு காரியம் சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஒன்று வந்து அரசாங்கம் இனி வரக்கூடிய காலங்களில் உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்கு மிகவும் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு முனைஞ்சிட்ருக்காங்க. அதற்கான செயல் திட்டங்கள் இனிமேல் ஒன்றுன்னா வெளியே வரும். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்புகள் நம்மளுடைய மாவட்டங்கள் மட்டுமல்லாது நம்மளுடைய மாநிலம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களோட நம்மளுடைய விற்பனை எப்படி அதிகரிக்கணும் அப்படிங்கிற செயல் திட்டம் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு நம்மளுடைய பொருள்களை எப்படி சிறப்பாக விற்க முடியும் அப்படிங்கிறதுக்கான வழிகள் ஆராயப்பட்டு கொண்டு வருகிறது. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தரமான பொருள்களும் நல்ல பேக்கிங்கும் இது ரெண்டு தான் வந்து வெளிநாடுகளுக்கு நம்மளுக்கு தடையாக இருக்கிறது. ஒரே மாதிரியான பொருள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அந்த ஒரே மாதிரியான பொருளை நம்ம உற்பத்தி பண்ண வேண்டியிருக்கு. அதற்கான தொழில்நுட்பங்கள் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தில் அப்படியே ஒவ்வொன்றா நம்மளுடைய படிப்படியாக உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மூலமாக நடைபெறும். அடுத்து ரெண்டாவது அதுக்கான முறையான பேக்கிங் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டுடைய தேவைக்கேற்ப அது சொல்லப்பட்டு அதற்கான காரியங்கள் நடக்கும். சரிங்களா, இது ரெண்டாவது. மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு வாய்ப்புகளை ஒருங்கிணைச்சு விவசாயிகளை உற்பத்தி பண்ண வச்சு ஒருங்கிணைச்சு அதை வெளிநாடுகளுக்கு கொடுத்து முறையான பணப்பட்டுவாடா பண்ணப்பட்டு நம்மளுடைய மக்களுக்கு அதிக அளவில் நம்மளுடைய விற்கும் பரப்பளவு அதிகரிக்கணும் அப்படிங்கிறது அரசோட செயல் திட்டம். அதுபடி பார்த்திங்கன்னா இன்னும் குறுகிய காலத்தில் அது குறித்த விஷயங்கள் நடக்கும். அதனால் தைரியமாக உழவர் உற்பத்தியாளர் குழுக்களுக்குள்ளே உள்ளே இறங்கி நம்மளும் நம்மளுடைய செயல்பாடுகளை வச்சுருக்கணும். பொதுவாக இந்த குழுக்களுக்குள்ளே நாங்கள் பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள். யாருக்கு எது இருந்தாலும் சரி உள்ளேயே பேசி தீர்த்துக்கணுங்க. அந்த குழுக்களோட செயல்பாடு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது அரசாங்கத்தோட ஆசை. சரிங்களா, இது வந்து என்னுடைய ஒரு செய்தி. இன்னொரு செய்தி நீர் மேலாண்மை சம்பந்தப்பட்டது. இனி வரக்கூடியது வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறப்ப நம்ம இரண்டு காரியம் பண்ணணும். ஒன்று வந்து மழை தண்ணீரை பூமிக்குள்ளே எவ்வளோ சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்க்கணும். அதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக இந்த வாரத்தில் வந்திருக்கக்கூடிய பசுமை விடனில் கூட நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதியிருக்கேன். வாய்ப்பு கிடைக்கிறவங்க பொறுமையாக படிங்க. அதை என்ன ஒன்றே ஒன்று அப்படின்னாங்க, ரெண்டு காரியம் நீர் மேலாண்மை அப்படிங்கிறப்ப ரெண்டு காரியம். ஒன்று வந்து குறைந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத விட அழுகல் இல்லாமல் தவறாக தண்ணியை கொடுத்து இன்றைக்கி அழுகல் குணத்தை அதிகப்படுத்தி இருக்கிற மாவட்டம் ஐந்து மாவட்டம் நம்மளுடைய வடக்கு பகுதி மாவட்டங்கள். இந்த ஒரு மனநிலை மாறணும். அதிகம் தண்ணீர் கொடுத்தாதான் அதிக லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை குறைச்சி குறைந்த தண்ணீரை சரியான தண்ணீரை சரியான பயிர்களுக்கு சரியான காலத்தில் எவ்வளோ கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுத்தா போதுங்கிற எண்ணத்தை மட்டும் உங்களுக்கு நான் இன்றைய செய்தியை நான் சொல்கிறேங்க. கரும்பு விளைச்சல் குறைஞ்சது, நெல் விளைச்சல் அதிகமாக வராமல் இருக்கிறது, மாற்றுப்பயிர்களாக இருக்கக்கூடிய காய்கறிகளோட விளைச்சல் மிகவும் பக்கத்து மாநிலங்களை ஒப்பிடும்போது நமக்கு குறைஞ்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா தவறான தண்ணீர்.
தவறான தண்ணி கொடுத்ததுனால வேர் அழுகினதுனால தான் பல்வேறு விதமான குறைபாடுகள் நம்மளை சுற்றி இருக்குது. அதுவும் முக்கியமாக இந்த வடக்கு மாவட்டங்களில். இது குறித்த விரிவான தகவல்கள் நான் உங்களுக்கு எப்போ வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கேன். வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம், டெலிகிராமில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு என்னுடைய தொலைபேசி எண் தரேன். போர்வெல், கிணறு, குட்டைகள், நம்மளுடைய நில மேம்பாடு, பயிர்களில் மழை பெய்யும்போது நடக்கக்கூடிய தவறுகள், அதை எப்படி திருத்துகிற முறை அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசுவோம். என்னோடய தொலைபேசி எண் வந்து 99 444 50 552 99 444 50 552 இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் கூட. இந்த கூட்டத்திற்கு என்னை பேச அனுமதி அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நமது நம்மாழ்வார் ஐயா நீரை ஆகாயத்தில் தேடுங்கள் என்றார். ஆகாயத்திலிருந்து நம்ம வரவழைச்சிட்டோம்னா பூமிக்குள்ளே போய் ஓட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு கொசுவுக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போச்சு. கொசு நம்மளை ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கு, நம்ம பூமியை ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி அபிஷேகம் ஆலயத்தில் கூட அபிஷேகம் நடக்கிறதுனாலும் போர் தண்ணியில் தான் அபிஷேகம் நடக்குது. இந்த மாற்றத்தை நாம் ஆலயம் என்ற அறிவியல் பல்கலைக்கழகத்தில் தமிழ் பாரம்பரியம் போற்ற வேண்டுமென்றால் பாரம்பரியத்தில் தமிழனாகவும் பகுத்தறிவிலும் ஒற்றுமையிலும் இந்தியனாகவும் இருக்க வேண்டும் என்ற உறுதிமொழியை நமது அன்பு சகோதரர் தலைமை ஆலோசகர் தமிழ்நாடு அரசு பிரிட்டோ ராஜ் அவர்களுக்கு உங்களது பலத்த கரவொலியை நன்றி ஒளியாக எழுப்ப வேண்டுகின்றேன்.